ஹலோ கைஸ், திஸ் இஸ் டாக்டர் பழனிப்பன் மாணிக்கம். வேக்சின் போட்டதுக்கப்புறம் த மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ கிரேட் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். அது லைட்டாக கொஞ்சம் காய்ச்சல் வந்து எட்டி பார்த்துட்டு போகும். ஸோ யூஸ்வலி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டெம்பரேச்சரை வந்து செக் பண்ணுங்கள். 37.5 to 38.3 செல்சியஸ் குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் லோ கிரேட் ஃபீவர். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை, 24 hours அதுவே போயிடும். சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு லோ கிரேட் ஃபீவர் இருந்துச்சுன்னா பாராசிட்டமால் நல்லா தைரியமாக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 grams வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு டேப்லெட் வந்து ஒரு 500 milligrams இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேப்லெட் எவ்ரி 6 hours, அதாவது 6 hours ஒரு தடவை ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபீவர் வந்து 38.3 degrees விட மேலே போயிடுச்சுன்னா, இல்லை 24 hours கழிச்சுமே இன்னுமே இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் டாக்டரை கூப்பிட்டால் போதும். ஸோ உடம்பு வலி, சோர்வு, வேக்சின் போட்ட இடத்துல வலி, இதெல்லாம் வந்து ரொம்பவே காமன். சம்டைம்ஸ் வந்து வேக்சின் போட்ட இடத்துல அந்த கையை வந்து சம்டைம்ஸ் தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ரைட் ஹேண்டடாக இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் போடுங்க, லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆஃபீஸுக்கு லீவ் போடணும்னா 2 kayலையும் போடுங்க. ஸோ இந்த மாதிரியான உடம்பு வலியும் சரி, வேக்சின் போட்ட இடத்துல வலியாக இருந்தாலும் சரி, இதுக்குமே வந்து பாராசிட்டமாலே நல்லா வேலை பார்க்கும். இந்த ஐபுப்ரூஃபன், இண்டோமெத்தசின், நாப்ராக்சின் இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸை வந்து தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ்லாம் வந்து ஸ்டொமக்கில் வந்து அல்சர் ஃபார்ம் பண்ணுறதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பாராசிட்டமால் எடுத்தாலே போதும். ஸோ இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல வந்து ரெட்னஸ்ஸு, கொஞ்சம் அரிப்பு, கொஞ்சம் வீக்கம், இதெல்லாம் வந்து ரொம்பவே காமன். இதுவுமே வந்து 24 hours போயிடும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தயவு செஞ்சு இதுக்காண்டி ஆன்டிபயாட்டிக் வந்து போட வேணாம். எங்கள் பெரியப்பா மருந்து கிட்ட வச்சுருக்காரு, அவர் சொல்கிறாரு, டே வேக்சின் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ரெட்டாக இருந்துச்சு, விடுவேனா? ஒரு அமாக்சிசில் ஆன்டிபயாட்டிக்கை போட்டேன், 4 hours கழித்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசாகிருச்சு, விடுவேனா? இன்னொரு ஆக்மெண்டன் ஆன்டிபயாட்டிக்கை போட்டேன், 24 hours பறந்துருச்சுரா அப்படின்ட்டு நான் சொன்னேன். பெரியப்பா நீங்கள் ஆன்டிபயாட்டிக் போடாமல் இருந்தாலே அதுவாகவே போயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரெட்னஸோ வீக்கமோ அரிப்போ இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஐஸ் வைக்கலாம், வீக்கம் கம்மியாகும். பாராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கங்க, வேறு எந்த மாத்திரையுமே தேவையில்லை. 24 hours கண்டிப்பாக போயிடும். சப்போஸ் 24 hours கழித்து இன்னுமே இருந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணால் போதும். ஸ்டே சேஃப், ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.